யாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான இடம் கிடையாது. தமிழ் சினிமா வர்றாங்க, ஒரு ரெண்டு படம் மூணு படம் நடிக்கிறாங்க, அதுக்கு பிறகு போயிடுறாங்க. எந்த நடிகருக்குமே ஒரு உச்சபட்ச நடிகர் அஜித், விஜய், ரஜினி, கமல், தனுஷ், சிம்பு இந்த மாதிரியான ஆட்களை தவிர ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் இந்த இவங்களை வச்சு படம் எடுத்தால் இவங்களுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி தான் இன்னைக்கு. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. அப்போ ஒரு ஆறு பேர் இருப்பாங்க, ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், இந்த ஒரு ஆறு அஞ்சு ஆறு பேர். இவங்களுடைய படங்களுக்கு வந்து மினிமம் கேரண்டி, மினிமம் பிஸ்னஸ், பூஜை போட்ட அன்றைக்கே வித்துரும் படம். எக்ஸ்ப்ளோர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணல் நம்மளோட சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் சுபீர். வணக்கம் சார். வணக்கம். விஜயகாந்தோட மகன் விஜய பிரபாகரன் ஒரு வேளை திரைத்துறைக்கு வந்தால் அவருக்கு நான் அந்த ஒரு படத்தில் வந்து ஒரு கேமியோ ரோலாவது கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு அறிவிப்பு அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்கார் கூட சொல்லலாம். அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு டாக்காக போயிட்டுருக்கு. ஒரு வேளை விஜயகாந்தோட இடத்தை நிரப்புறதற்கு சினிமாவில் பிரபாகரன் அவர்கள் வருவாரா? நடிக்கிறதுக்கு எதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவர் நடிக்கிறதுக்கு ஆசையும் இருக்குது. ஆனால் அவர் முன்னாடி பார்த்தா உடம்பு பிட்டிருப்பார். பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு பெரிய உடம்பாக இருக்கும். அதனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோக்கு மேலே இருந்தார், பொது பொதுன்னு இருந்தார். நடிக்கிறதுக்காக தான் உடம்பு ட்ரிம் பண்ணார். நடிக்கிறதுக்கு உண்டான அந்த பாடி ஃபிட்னஸ்ஸு, அந்த ஜிம்னாஸ்டிக்லாம் போனார், டான்ஸ் கிளாஸ்க்கெலாம் போனார். நடிக்கிறதுக்கு அவர் ஆசை, அதுக்கு தயார்படுத்தப்பட்டார். நம்ம ஏற்கனவே ரெண்டாவது சண்முக பாண்டியனை வச்சு படங்கள்லாம் பண்ணாங்க, அது பெருசாக போகலை. விஜயகாந்தே ஒரு படம் அவரை வச்சு டைரக்ட் பண்ணார், அந்த படமும் பெருசாக போகல. அடுத்து இவரை களத்தில் இறக்கலாம். இவர் கொஞ்சம் அரசியல்லையும் போயிட்டு இருந்தார், பிரச்சாரத்துக்கு அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தார். அவருக்கும் நடிக்க ஆசை வந்துருச்சு. அவர் நடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணாங்க, அதுக்குள்ளேயும் விஜயகாந்த் அவருக்கு காலமாயிட்டார். இப்போ இன்னொரு செய்தி இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு. விஜயகாந்த் நடித்த மிகப்பெரிய வெற்றி படமான ஊமை விழிகள், அந்த படத்தை தயாரித்து இயக்கிய தயாரித்த ஆபாவாணன், ஊமை விழிகள் பார்ட் 2 அவர் வந்து பண்ணுவோம், ஆனால் விஜயகாந்தை நடிக்க வைப்போம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. என்ன விஜயகாந்த் நடிக்க வைக்கலாம் அப்படின்னா என்ன, இறந்து போனவர் எப்படி நடிக்க வைக்கலான்னு கேட்கலாம். ஏஐயில் வந்து ஏஐ ஃபார்மேட்டில் வந்து அந்த விஜயகாந்த் அவர்கள் அந்த தீனதயாளன் டிஎஸ்பி அப்படின்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை ஏஐயில் இப்போ திருப்பி இந்த படத்துலையும் பார்ட் 2லேயும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி, மற்ற கேரக்டர்களை மற்ற ஆர்டிஸ்ட்டை போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அது ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் உடம்பு சரியில்லாததுக்கு முன்னாடியே அந்த ப்ராசஸ் போயிருக்கு. இப்போ அவர் இறந்த பிறகு வேலைகள் ரொம்ப ஜரூராக போயிட்டுருக்கு. இந்த நேரங்களில் இன்னும் 2-3 மாதத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அந்த படத்தில் விஜய பிரபாகரன் நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு செட்டப் போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் தான் ராகவா லாரன்ஸ் வந்து அவர் விஜயகாந்த் அவருடைய அந்த இல்லத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு பார்த்துட்டு வந்தார். வந்த பிறகு அவர் தான் அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காரு, இந்த மாதிரி விஜய பிரபாகரனும் இல்லாட்டி சண்முக பாண்டியனும் யார் நடித்தாலும் சரி நான் வந்து அதில் ஒரு கேமியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இதுதான் இப்போ இந்த 2 நாளாக சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இன்னொரு கேள்வி, அவர் அந்த விஜயகாந்தின் இடத்தை நிரப்புவாரா அப்படின்னு கேட்குறீங்க. அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி சண்முக பாண்டியன் 2 படம் பண்ணார், இந்த படம் பெருசாக போகலை. ரெண்டாவது, இப்போ பிரபாகரன் விஜய் பிரபாகரன் வந்து இறங்கி பண்ணலாமா அப்படின்ற அவரும் முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. விஜயகாந்த் அப்படிங்கிற போது அவருடைய காலகட்டம் வேறு. அப்போ வந்து ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி, ஒரு 5-6 ஆர்டிஸ்ட் தான் இருந்தாங்க. ரெண்டாவது, அவர் படிப்படியாக சினிமாவில் முன்னேறி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி அப்புறம் ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர். கடைசி வரைக்கும் ஹீரோவாக நடித்தார். அப்படி விஜயகாந்த்துக்கு இடத்தை இவரை யார் நிரப்புவாங்களா அப்படின்னு, விஜயகாந்த் அந்த இடம் இப்போ இருக்கா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி. இன்றைக்கி வந்து யாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான இடம் கிடையாது தமிழ் சினிமாவில். ஒரு படுறாங்க, ஒரு 2 படம் 3 படம் நடிக்கிறாங்க, அதுக்கு பிறகு போயிடுறாங்க. எந்த நடிகருக்குமே ஒரு உச்சபட்ச நடிகர் அஜித், விஜய், ரஜினி, கமல், தனுஷ், சிம்பு இந்த மாதிரியான ஆட்களை தவிர ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் இந்த இவங்களை வச்சு படம் எடுத்தால் இவங்களுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி தான் இன்றைக்கி. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. அப்போ ஒரு 6 பேர் இருப்பாங்க, ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், இந்த ஒரு 5-6 பேர். இவங்களுடைய படங்களுக்கு வந்து மினிமம் கேரண்டி, மினிமம் பிஸ்னஸ், பூஜை போட்ட அன்றைக்கே வித்துரும் படம். அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு கேரண்டியடான ஹீரோ இப்போ இல்லை, அதனால் அந்த இடமும் இப்போ இல்லை. அப்படிங்கிறனால விஜயகாந்தனுடைய இடத்தை அவர் நிரப்புவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. முதல்ல அவர் நடிக்கட்டும், படம் வெளியில் வரட்டும், மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஊமை விழிகள் பாட்டு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் என்னோடய ஜென்ரேஷன் அந்த படம் வரல தான் சொல்லுவேன். அந்த படம் வந்து 80s ரிலீஸ் ஆன படம், அப்போ நான் பிறக்கவே இல்லை. ஸோ அந்த டைமில் ஊமை விழிகளுக்கு என்ன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அந்த ஒரு திரைப்படம் எந்தளவுக்கு மக்களால் ஏற்றுக்கப்பட்டுச்சு? ஏன்னா ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்டே ஒரு வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்ட், ஒரு வித்தியாசமான கதைகளாக தான் சொல்லணும். ஸோ விஜயகாந்த் மாதிரி ஒரு பிசி சென்டர் ஆடியன்ஸை கவர்ற ஒரு நடிகர் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஓரியன்டாக படம் நடிக்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த ஒரு படத்தை மக்கள் எப்படி கொண்டாடினாங்க? இல்லை, அந்த படம் வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது படம். எப்படின்னா அந்த படத்தில் எல்லாமே ஃபிலிம் டெக்னாலஜி, ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு,
படத்தினுடைய டைரக்டரு அரவிந்த் ராஜ், எடிட்டரு ஜெயச்சந்திரன், கேமராமேன் எல்லாமே அந்த படத்தினுடைய மொத்த டெக்னீஷியனுமே வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்டு. அவங்க யார்ட்டையுமே பெருசாக ஒர்க் பண்ணல, இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க, அப்படியே வந்து ஒரு படம் பண்ணுறாங்க. இன்ஸ்டியூட்டில் எப்படின்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 3 வருஷம் அந்த டிப்ளமா கோர்ஸ், அந்த 3 வருஷ கோர்ஸில் வந்து ஃபைனல் இயரில் வந்து ப்ராஜெக்ட் ஃபிலிம் பண்ணும், கேமராமேன்னா கேமரா பண்ணும், டேரக்டர்னா டேரக்டர் பண்ணும், டைரெக்ஷன் பண்ணும், ஆக்டர்னா அதில் ஆக்ட் பண்ணும். இப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு டேரக்டர் இப்போ டைரக்ஷன் படிக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லைன்னா அவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுவார். நான் டேரக்டர், நான் ஸ்கிரிப்ட் பண்ணுறேன், நான் டைலாக் பண்ணுறேன்னு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிடுவார். அதுக்கு ஒரு கேமராமேன் அந்த யூனிட்டில் ஒரு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிடுவார், அதில் ஒருத்தர் எடிட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அப்போ சவுண்டு ஃபிலிம் ப்ராசஸிங் ஒரு இருந்துச்சு, ஃபிலிம் ப்ராசஸிங் இப்போ கிடையாது. இப்போ அந்த 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 டீமே அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டே முடிஞ்சிருச்சு. இப்படி அந்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து 400 அடி ஃபுட்டேஜ் கொடுப்பாங்க, 1 கேமரா கொடுப்பாங்க, எல்லாம் ப்ராஜெக்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே கொடுக்கும். 400 அடினா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வரும் அந்த ஃபுட்டேஜ். ஷூட்டு எக்ஸ்போஸ் பண்ணி கட் பண்ணி பார்த்தோம்னா 10 நிமிஷம் வரும். அந்த 400 அடி ஃபுட்டேஜ் ப்ளஸ் கேமரா, ஸ்டுடியோ, ஷூட் பண்ணிக்கூடிய அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஷூட் பண்ணிக்கக்கூடிய இடம் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுக்கு இவங்களே சேர்ந்து ஒரு அது வந்து ப்ராஜெக்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. சில வந்து அந்த இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி எடுப்பாங்க, ஒரு 10 நிமிஷம். அப்படி ஒரு 10 நிமிஷத்தில் ஊமை விழிகளை ஷார்ட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அப்போவே ஷார்ட் ஃபிலிம், அப்போவே ஷார்ட் ஃபிலிம் எல்லா இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க. அதில் இவங்க பண்ணது வந்து ஒரு இங்கிலீஷில் பண்ணியிருக்காங்க, ஊமை விழிகளை இங்கிலீஷில் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுட்டு இதை பார்த்துட்டு நல்லாயிருக்கு, அதுக்கு அந்த அந்த இன்ஸ்டியூட்டில் அது கோல்டு மெடல் கொடுத்துருக்காங்க, எல்லோரும் பாராட்டினாங்க. அப்போ இதை வந்து ஃபுல் ஃபிலிமாக பண்ணுவோம், ஃபுல் ஃப்ளெக்ஸ்டு ஃபிலிமாக பண்ணுறப்போ இந்த அப்படியே டீம் வந்து ஆபவனன் பேசிக்காக கொஞ்சம் வசதியானவர், அவரே ப்ரொடியூசர், அவரே வந்து இந்த அந்த டீம்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு, அவர் கூட படித்து ஒருத்தர் டேரக்டராக போகிறாரு, இது எல்லாமே செட்டாக சேர்ந்து படம் பண்ணுறாங்க. படம் பண்ணுறப்ப அதில் வந்து ஒரு டிஎஸ்பி தீனதயாளன் ஒரு கேரக்டரு, அதில் வந்து ஒரு கொஞ்சம் ஓல்டு ஏஜ் கேரக்டர், அதுக்கு விஜயகாந்த் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஹாரர் மூவி அது, அதாவது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு போராட்டங்கள்லாம் ஒரு கொலை பண்ணுற மாதிரியான ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்துக்கு சென்சாரில் ஏகப்பட்ட கட்டு, படம் முழுவதுமாக அந்த படத்தை விஜயகாந்த் இப்போ அணுகுனாங்க, விஜயகாந்த் தயங்க நேரம் இருந்த படத்தை பார்த்தா இருந்த இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை பார்த்தாங்க, பார்த்தோடனே அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு, அதுக்கு நடித்தார். அதுக்கப்புறம் இவருக்காக கொஞ்சம் சீன்ஸில் ஆக்ஷன் பண்ணி ஃபுல் ஃப்ளெக்ஸ் படமாக பண்ணிட்டாங்க. மியூசிக் டேரக்டர் புதுசு எல்லாமே புதுசாக போட்டு பண்ணாங்க, படம் 70mm பண்ணாங்க, ஸ்டீரியோ போனிக்ஸ் அவங்க எல்லாமே அந்த புதுசாக வந்தக்கூடிய அட்வான்ஸு டெக்னாலஜி அந்த படத்தில் யூஸ் பண்ணாங்க. படமே ஒரு மாதிரி வித்தியாசமான படமாக இருக்கும். ஆனால் சென்சாரில் அந்த படம் மாட்டிக்கிச்சு, ஏகப்பட்ட கட்டு, படமே ரிலீஸ் ஆகாது அப்படின்ட்டாங்க. படம் வந்து டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, படம் ரிலீஸ் ஆகாது, சென்சாரில் வந்து இந்த படத்தை இது பண்ணிட்டாங்கன்னு. இதே மாதிரி சென்சாரில் லேட்டஸ்ட்டாக 1 படம் நடந்துச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் அவருடைய சாரி ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலையை மையப்படுத்தி ஆர்கே செல்வம் பண்ணி ஒரு படம் எடுத்தார். அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகல, சென்சார் முடிச்சுட்டாரா, எடுத்து முடிச்சு சென்சாருக்கு போய் சென்சாரில் படத்தை ரிலீஸ் பண்ணல, இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. மேபி அந்த படத்தினுடைய பேர் குற்றப்பத்திரிக்கை, குற்றப்பத்திரிக்கைன்னு ஒரு படம், அந்த படம் இன்றைக்கி வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஆர்கே சோலமணி டைரக்ட் பண்ண படம், ராஜீவ்காந்தி கொலையை மையப்படுத்திய படம், முழு படமும் எடுத்துடுறாங்க, முழு படம் எடுத்து சென்சாருக்கு போய் இன்றைக்கி வரைக்கும் அந்த படம் பெட்டியில் தான் கிடக்கு, கிட்டத்தட்ட 1-2 வருஷமாக. அந்த மாதிரி இந்த படமும் மாட்டிக்கிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ரிவர்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் அனுப்பிச்சு, அப்புறம் டெல்லிக்கு ஒரு கமிட்டிக்கு அமுச்சு, எல்லாத்தையும் போய் அப்புறம் போய் நிறையா கட்டெல்லாம் எடுத்து அந்த படத்தை ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணாங்க. டெக்னாலஜி வைஸ் அப்போ உள்ள என்ன டெக்னாலஜி, 70mm ஸ்டீரியோ போனிக்கு என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பண்ணப்பட்ட படம், பெரிய அளவில் படம், எதிர்பார்க்கப்பட்ட படம் பெருசாக போச்சு. அந்த டீமு தான் இப்போ அதவே அப்புறம் எக்ஸ்டன் பண்ணி பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உள்ள டெக்னாலஜி இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவருடைய போர்ஷனை, விஜயகாந்த் போர்ஷனை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், மற்ற ஆர்டிஸ்ட்டு ஃபுல் ஆர்டிஸ்ட்டு போட்டு பண்ணலாம் அப்படின்னு விஜயகாந்த் உயிரோடு இருக்கப்போ அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஏதோ சில காரணங்களால் தள்ளி போயிருக்கு. இப்போ அவர் இறந்த பிறகு அந்த ப்ராஜெக்டை 2 தட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து விஜயகாந்தனுடைய மூத்த பையன் அந்த விஜய் பிரபாரனை அந்த அந்த இதில் கொண்டு வந்துடலான்ற ஒரு பிளானில் இருக்காங்க. இதுதான் இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதில் தான் இப்போ நம்ம ராகவ லாரன்ஸ், நான் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறேன், கேமியா ரோல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாரு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தானோ, ஊமை விழிகள் வந்து அப்போயே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அமைஞ்சிச்சு கூட சொல்லலாம். ஒரு ஒரு வித்தியாசமான கதைகளும், இப்போ இருக்க ஹீரோஸ் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு படமே எப்படி இருக்கோன்னா ஒரு கமர்ஷியல் ரீதியான ஒரு படமாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் ஸ்டோரியில் கோட்டை விட்டுருவாங்க. ஒரு வேளை விஜய் பிரபாகரன் ஒரு வேளை இந்த படத்தை கமிட் பண்ணார்னா சொல்லவே தேவையில்ல, ஊமை விழிகள் 2ன்ற அந்த ஒரு டைட்டிலுக்கோசமே அந்த ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும். பார்த்தா விஜயகாந்தோட மகன்னால இன்னொரு எக்ஸ்பெக்டேஷனும் ஐயா பூஸ்ட் ஆகும். பார்த்தா கதைக்களமோ இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய ஒரு கதைக்களமாக தான் இருக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்த்தோம் இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களால் நிறைய விஷயம் பகிர்ந்தது ரொம்ப நன்றி.